श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய கிருதிகள்ல அத்தியுதமான கிருதியாக கருதப்படுகின்ற சந்தேச காவியத்துல அம்சு சந்தேசத்துல இன்றைய தினத்துல நாம் அம்சத்தினிடத்துல ராமர் சொல்ற சில விஷயங்களை பார்க்க இருந்துருக்கோம். இது ரொம்ப ராமனுக்கும் ஹம்சத்துக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல ராமனுடைய வார்த்தை தான் இருக்குமே தவிர ஹம்சத்தினுடைய வார்த்தையே இருக்காது. ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையில பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு பாசுரங்கள்லையும் பார்த்தோம்னா புள்ளம் சிலம்பினகான்ல இருந்து ஒரு பத்து பாசுரங்கள் வரும். இந்த பத்து பாசுரங்கள்ல தோழிமார்களை எழுப்புற பாசுரமாக இருந்துட்டு இருக்கோம். அந்த தோழிமார்களை எழுப்புற ஆண்டாளுடைய பாசுரம் தான் இருக்கும். தோழிமார்கள் அவா என்ன சொல்றான்றத அனுமானம் பண்ணிட்டு அவா இப்படி சொல்லியிருப்பா, அந்த சொல்றதுக்கு பதில் இது, இப்படிதான் நாம அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் ராமன் சொல்ற ராமன் சொல்றதுதான் இருக்கும். ஹம்சம் என்ன சொல்லியிருக்கோம் அதுக்கு இது ராமனுடைய பதில் என்னவா இருக்கு, இப்படிப்பட்ட பதிலாக இருக்குமோன்றது இருக்க அதுதான் வியாக்கியான சாபேட்சமாக இருந்துட்டு இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான இந்த ஹம்ச சந்தேசத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதாக ஆகும். இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன சீதாம் கஷேத்ரே ஜனக நிருபதே உச்சிதாம் சீரகஸ்தே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சித் மதர்த்தம் மதர்த்தே மதர் பூமோ லோகே வஹதி மகதி மேகபத்னி சமாக்கியாம் என்று சொன்னார். எனக்காக ஜீவனை பிராணனை வச்சுருக்கான் சீதா பிராட்டி ராமனுக்காகன்னு சொல்லி சொன்ன. திரக்ஷேவம் அந்த சீதா பிராட்டியே நீ பார்க்க போற, லங்கைக்கு போனோம்னா அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்க போற, அவளை நீ பார்க்க போற என்பத சொல்லி சொன்ன. அப்போ ராமனுக்காக பிராணனை தரிச்சிருக்கிற சீதா பிராட்டிய பார்க்கறதுக்கு ஆண் ஹம்சமாக இருந்திருக்கிற ஒரு ஹம்சம் இங்கேருந்து அங்க போறது, அது போய் சீதா பிராட்டியும் ராமனையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றது, சீதா பிராட்டிக்கு பிராணதாரகமான வார்த்தைகளை சொல்லி சீதா பிராட்டிய சந்தோஷப்படுத்துறது, ராமனுக்கும் அதன் மூலமாக ஒரு துறையை ஏற்படுத்தி சீதா பிராட்டியோட சேருவதற்கு ஒரு வழியை ஏற்படும். இப்போ சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் வந்திருக்கிற சிரமமே என்ன? இந்த சிரமம் பிரிவுதான் சிரமம். சீதா பிராட்டி ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்கா, ராமரும் சீதா பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்க, ஒத்தர ஒத்தர் பிரிஞ்சு இருக்கிறது தான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்த உனக்கு தம்பதிகளாக இருந்திருக்கிற உங்களுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமான விஷயம்னு சொன்னாக்க, இப்ப ராமர் எங்கேயோ மால்யவான்ல உட்கார்ந்துருக்க, கிஷ்கிந்தையில உட்கார்ந்துருக்கிறவர், அந்த கிஷ்கிந்தையில இந்த ஹம்சம் தன்னுடைய பேடையோட கூட சுயேட்சையா விஹாரம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு,
இந்த புருஷஹம்சத்தை போய் நீ இங்கேந்து லங்கைக்கு போன்னு ராமர் சொல்ற இப்படி சொன்னாக்க ஆண்ஹம்சம் தான் போறதே தவிர பெண்ஹம்சம் போல இங்க பெண்ஹம்சம் இங்கதான் இருந்துருக்கு அப்போ இந்த ரெண்டு ஹம்சத்திலையும் வரச்சே உனக்கு சந்தோஷம் வரணும்ன்றதுக்காக இன்னொரு தம்பதிகளை பிரிச்சு ஒரு சந்தோஷப்படுத்திண்டாக்க அது ஒரு சந்தோஷம் சந்தோஷமா நான் என் மனைவியை பிரிஞ்சு போனா அவளுக்கு கஷ்டமா இருக்காத உன் மனைவிக்கு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நான் என் மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதா இதுதான் ஹம்சம் கேட்கிற கேள்வியா வச்சுண்டு அடுத்த ஸ்லோகம் வருது ஆழ்வார் பாசுரத்துல கூட பார்த்தோம்னா அஞ்சிரைய மடனாராயின்னு சொல்லிட்டு நாரைகளை அத அனுப்புற அந்த தூது அனுப்பிக்கச்சு பெண்ணாரைய அனுப்புறா புருஷனாரைய அனுப்புறான்னு கேட்டாக்க பெண்ணாரையை தான் அனுப்புறேன் என்ன ஆழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கே நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு ஒரு பெண்ணாக அவர் இருக்கச்சு பெண்ணுக்கு தான் பெண்ணு படுற வேதனை தெரியும் புருஷனுக்கு ஸ்திரீக்கள் படுற வேதனை தெரியாது அவளால புரிஞ்சிக்க முடியாது என்ன சொன்னாலும் ஆகையாலதான் பெண்ணாரி அந்த பட்சி எல்லாமே பெண் பட்சியை தான் அனுப்புறத தவிர ஆழ்வார் புருஷ பட்சியை அனுப்பிக்கல ஆகையால் நீயும் நின் சேவலுமாயின்னு சொல்லி சொல்ற அப்ப சேவல்னு சொல்லச்சே புருஷன்னு தான் சொல்றது அப்ப இது சேவல்ன்ற சப்தம் வந்து பெண்ண சொல்லாது இப்படி சொல்லச்சே இங்க பாருங்க ராமர் புருஷமா புருஷனாக இருந்திருக்கிற ராஜஹம்சத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன் புருஷனுக்கு புருஷனுடைய கஷ்டம் தெரியும் பெண்களுக்கு புருஷால் என்ன நினைச்சுட்டு இருக்கா மனசுலன்ற அந்த கட்டமே அவளுக்கு புரியாது இவாள்லாம் நினைச்சுப்பா பெண்களாம் நினைச்சுப்பா புருஷாளுக்கு ஈவு இறக்கமே கிடையாது அவ எல்லாருமே சுவகாரிய பரவலாக இருந்துட்டு இருக்கா தன்னுடைய காரியம் ஆனா போறோம் என்கிற எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருப்பா பிரத்தியாரோட கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டா அதே மாதிரி பெண்களிடத்துல ஒரு பிரீத்தியே அவளுக்கு கிடையாது அவளுக்கு ஒரு போக சாதனமாக அவளிடத்துல நமக்கு காரியம் ஆறதுக்காக தான் அவளோட பேசிட்டு இருக்காளே தவிர வேற ஒன்றும் கிடையாது இப்படி எல்லாம் பெண்களுக்கு புருஷாளிடத்துல ஒரு விபரீதமான எண்ணங்கள்லாம் இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்ல சில பேருக்கு இருக்கலாம் அது சத்தியமான விஷயம் இல்லை புருஷாளுக்கும் பெண்களிடத்துல ஒரு பிரீத்தி இருந்துருக்கு அவளிடத்துல ஒரு பரிவு இருந்துருக்கு அவளுடைய வியோகத்தினால மனசுக்கு துக்கம் இருந்துருக்கு இது எல்லாத்தையும் யார் தெரிஞ்சுக்க முடியும்னா இன்னொரு புருஷனாலதான் அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர புருஷன் இல்லாதவர்களா பெண்களால அதை புரிஞ்சுக்கவே முடியவே முடியாது அர்த்தோவா ஏஷயத் பத்னின்னு சொல்லி சொல்றோம் மனைவி இல்லாத போயிட்டாங்க புருஷன் பாதியா ஆயிடுறானா அந்த முழுமைன்றதே புருஷனுக்கு இல்லாத போயிடுறதுன்னு சொல்லிருக்கு அப்புறம் என்ன இதை காட்டிலும் வேற என்ன வேணும் ஆகையாலதான் இங்க புருஷனாக இருந்திருக்கிற ராஜஹம்சத்தை ராமர் தூது அனுப்பிக்கிறேர் ஆனா ராஜஹம்சத்தினுடைய எண்ணம் இந்த மாதிரி இருக்கு உமக்காக நான் போறது வாஸ்தவம் தான் என்னுடைய பெண் ராஜஹம்சம் இருந்திருக்க என்னுடைய பத்னியாக இருந்திருக்கிற அந்த மனை ஹம்சத்துக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அதையும் நேரே சொல்லும் எனக்கு புரியலையேன்னு கேக்குறேன் அதுக்கு சமாதானம் தான் இப்ப நாம பார்க்க போறோம் பிரக்ஷீணம் தொத்து விரகசமயே ஜாதஹர்ஷாமிதானீம் பிரத்யாயாஸ்யன் அனுநயசனை पद्मिनीं स्वादुवाच सातये तंत्री स्वनसुभगया
स्यादितीहाभ्यनुज्ञाहम् मन्ये कुर्यान् मधुकरगिरा मैथिलीः सौहृदेन. இன்னைக்கு முதல் ஆஸ்வாசத்துல 15வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 15வது ஸ்லோகத்துல சொல்லச்சு प्रक्षीणां त्वद्विरह समये जातहर्षाम् इदानीम् उन्नुडिय विश्लेषणनाल राजहंसम् इंगेंदु किष्किंधையிலிருந்து லங்கைக்கு போறது எவ்வளவு தூரத்துல இருக்கு எத்தனையோ யோஜனை தூரங்கள் அத்தனை தூரங்கள் போகுச்சு அந்த பெண்ணிடத்துல என்னுடைய மனைவிக்கு வர கஷ்டத்துக்கு அவ தனியா இருந்துடுறாள அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு நீ சொல்றிய அதுக்கு நான் சொல்றேன் நானே நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொல்றார் அவர் பிரச்சித்வத் விரக சமயே ஜாதஹர்ஷாம் இதானீம் பத்மினின்னு சொல்லி சொல்ற இந்த ஹம்சத்துல சொல்லச்சே இந்த புருஷனாக இருக்கிற ஹம்சம் ராஜஹம்சமாக சொல்லப்படுகிறது பெண் ஹம்சத்தை பத்மினின்றதான் சொல்றது பத்மலதா பத்ம கோடி மாதிரி இருக்கக்கூடியவளாக இருந்திருக்கிற உன்னுடைய பிரியையாக ரொம்ப ரொம்ப உனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற இந்த பெண் பேடையாக இருந்திருக்கிற ஹம்சமானது வாஸ்தவம் உன்னுடைய பிரிவினால ரொம்ப துக்கப்படும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆகையால பிரக்ஷீணா ஆசீத்து இப்ப நீ கணக்கு அங்க போயிட்டேனாக்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது ரொம்ப உருகின்றே போயிடும் அந்த பெண் இதுக்கு மனசுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும் அதுல நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை எனக்கு தான் துக்கம் இருக்கும் உனக்கெல்லாம் துக்கம் இருக்காது நீ பட்சி தான் உனக்கு துக்கம் கிடையாதுன்னு எல்லாம் சொல்லலை பட்சிகள்ல சொல்லச்சு எத்தனை பிரகரணங்கள்ல பூராவை பத்தி சொல்லச்சேயோ மீதி பட்சிகளை பத்தி சொல்லச்சேயோ திருப்பாவ பாத்திரங்கள்ல சொல்லச்சே அர்த்தம் சொல்லச்சேயோ அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க பேடை ஆண் ரெண்டுமா சேர்ந்துதான் அந்த கூண்டுல இருக்கிற கூடுல இருந்துருக்கிற குழந்தைகளுக்கு ஆகாரங்களை கொண்டு வர்றதாகவும் அந்த ரெண்டுமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்தங்களாலேயே ஒரு சங்கேதம் பண்ணிக்கிறது நான் இங்க இருக்கேன் நீ அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சேர்றது அப்படின்னெல்லாம் ஒரு மரபு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருந்துட்டு இருக்கச்சே த்வத்விரக சமயே இப்ப இந்த ராஜஹம்சத்தினுடைய பிரிவு இருக்க பொழுது பிரக்ஷீணாம் ரொம்ப ரொம்ப க்ஷீணமாக ஆயிடுறது ஒவ்வொரு நாளும் அது ரொம்ப கஷ்டமா போயிடுறது அது வாடி வதங்கி இருந்தது இப்போ இது வந்து உங்க ரெண்டு பேருக்கும் இது புதுசு இல்லைன்னு அர்த்தம் இருக்கு பிரியறதும் சேர்றதும் புதுசு இல்லை வருஷா காலத்துல அதே பெண் ஹம்சங்கள்லாம் ஆண் ஹம்சத்தை பிரிஞ்சு இருக்கு வருஷா காலம் முடிஞ்ச உடனே என்ன அந்த வருஷா காலத்துல கண்டா பயம் ஆகல அதது எங்கெங்கயோ எங்கெங்கயோ ஒழிஞ்சுட்டு இருக்கு அந்த சமயத்துல பெண் ஹம்சம் மொத்தம் ஆண் ஹம்சத்தை பார்க்காததுனால ஒவ்வொரு நாளும் வாடி வதங்கி போறதுன்றது வாஸ்தவம் அந்த வருஷா காலம் முடிஞ்ச உடனே எங்கேயோ எப்படியோ வந்து சேர்ந்துடுது அந்த பேடையும் ஆணும் சேர்ந்துடுத்துனாக்க அப்ப வர ஒரு சந்தோஷம் இருந்துருக்க அந்த சந்தோஷத்தை யாராலையுமே வார்த்தைகளால சொல்ல முடியாது இப்ப இந்த ராஜஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்ற நான் ரெண்டும் பார்த்தேன் வருஷா காலத்தும் பொழுது உன்னுடைய பிரிவினால
உன்னுடைய பேடை ரொம்ப துக்கப்பட்டதையும் நான் பார்த்தேன். இப்போ நீ சேர்ந்துட்ட, வருஷா காலம் முடிஞ்ச உடனே அந்த ஆண் ஹம்சம் பெண் ஹம்சத்தோட சேரச்சு அதுக்கு வர ஒரு கழிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ரெண்டையும் நான் பார்க்கறேன். நான் அதே மாதிரிதான் இப்ப நடக்க போறது. இது ஒரு தாற்காலிகமான பிரிவு தானே தவிர எனக்கு ஏற்பட்ட மாதிரி பிரிவு இல்லை. ராமனுக்கு ஏற்பட்ட பிரிவுல சீதா பிராட்டிய பிரிஞ்சர் பிரியட்டே, சீதா பிராட்டி எங்க இருக்கான்றதே தெரியாத இருந்து அவ ஜீவிச்சிருக்காளா ஜீவிச்சு இல்லையா, அவ எப்படி இருக்கா எங்க இருக்கா எதுவுமே தெரியாத இருந்த அந்த பிரிவுனால இவர் கட்டப்பட்டது வேற விஷயம். அதோட ஒரு அல்டிமேட்டம் வேற அவ கொடுத்துட்டா, மாதாதூர்தம் நஜீவிஷேன்னு வேற சொல்லிட்டா. ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன், அதுக்குள்ள என்ன ஐட்டம் போலேன்னாக்கான்ற வார்த்தையும் சொல்லியாச்சு. அப்போ இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறமா சேரப்போறோன்ற நிச்சயமும் இல்லாத ஒரு சன்னிவேசத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னு ராமருடைய வார்த்தை. இது ராமருடைய ஆதங்கம். இப்போ ரக்ஷீணாம் த்வத்விரஹ சமயே ஜாத ஹர்ஷாமிதானீம் த்வத்விரஹ சமயே பிரக்ஷீணாம் இதானீம் ஜாத ஹர்ஷாம். உன்னோட பிரிவுனால பிரிந்தபோது ரொம்ப துக்கத்தோட இருந்தவள், அந்த சேர்க்கை ஏற்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சவளாக இருந்துருக்கா. இது ரெண்டையும் பார்க்கிறோம். இப்போ இனிமேல் வந்து இத்தனை நாள் வருஷா காலம் முழுக்க ராஜ அந்த ஹம்சத்தை பிரிஞ்ச மாதிரி இவள பிரிய போறதில்லை, சீக்கிரமாகவே இவளோட சேர்ந்துட போற, ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கும் சமாகமும் ஏற்பட போறோம், அதை நினைச்சிருந்தே சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ போகச்சே சொல்லாத கொள்ளாதெல்லாம் போக வேண்டாம், சொல்லிட்டு போ, நான் உனக்கு தோழனாக இருந்துட்டு இருக்கேன். எனக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட ஒரு பிரிவை சொல்லு. சீதையினுடைய பிரிவுனால நான் படுற கஷ்டத்தையும் அந்த சீதையினுடைய தாக்கால் இப்ப இருக்கக்கூடிய சீதையினுடைய நிலையையும் இது ரெண்டையும் சொல்லு. அதோடு இல்லாத இப்போ ஆண் ஹம்சம் ராஜஹம்சம் தன்னுடைய பேடையை விட்டு பிரிவது என்பது ஏதோ ஸ்வலாபத்துக்காக இல்லை, தன்னுடைய மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற சகாவனுடைய லாபத்துக்காக போறது. என் பொருட்டு சீதா விரத்தாந்த கதனை சொல்றதுக்காக நான் போறேன், போறதோட மாத்திரமில்லை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் திரும்பி வந்துட போறேன். இப்படி இந்த விஷயத்த அவளிடத்துல சொல்லு, சொல்லி நீ அவளுடைய உன்னுடைய பேடையினுடைய அனுமதியை வாங்கிண்டு அதுக்கப்புறமா இந்த காரியத்தை பண்ணன்னு ராமர் சொல்ற. அவளை தவிக்க விட்டுட்டு அவளை அழ விட்டுட்டு நீ எங்க போனேன்றது தெரியாத நீ போக வேண்டாம். ராமர் சொல்ற, எனக்காக இந்த லங்கைக்கு போயிட்டு வான்னு அசோகவனத்துல சீதை இருக்க அவளை போய் பார்த்துட்டு வான்னு ராமர் சொல்ற. அவர் என்னுடைய அத்தியந்த ஸ்னிக்தனான தோழனாக இருக்க அவருக்காக சீதா பிராட்டி ஜீவிச்சு இருப்பதற்காக இந்த சந்தேசத்தை சொல்லிட்டு வந்துடுறம்மா, நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு சொன்னா அவளும் அங்கீகரிப்பா, அவ மாட்டேன்னு சொல்ல மாட்டா, அவள் இதுக்காக அழ மாட்டா என்பதுதான் ராமருடைய பட்சம். ரக்ஷீணாம் த்வத்விரஹ சமயே ஜாத ஹர்ஷாஹமிதானீம் பிரத்யாயாஸ்யன் அனுநயசனை பத்மினீம் ஸ்வாதுவாசா. அவளே அவசியம், இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம், பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறான். அப்போ அந்த சேர்த்து வைக்கிறதுன்றது இருக்க
இது எவ்வளவு பெரிய ரொம்ப நல்ல காரியம் இருக்கு இந்த நல்ல காரியத்தை நீ பண்றதுக்கு போகணும்னு சொன்னா என்ன வேணா பண்ணலாம்னு அவளே அனுமதி கொடுக்கற மாதிரி நீ பண்ணு அப்போ அந்த பெண் ஹம்சத்துண்ட சொல்லச்சேயே அந்த எல்லாமே பிரசன்டேஷன்ல தான் இருக்கு நாம எப்படி சொல்றோம்ன்றத தான் பொறுத்து இருக்கு ராமன் என்ன நிர்பந்தப்படுத்துறே ஆகையால போறேன்னு சொன்னா நிர்பந்தப்படுத்தினா நீ போனோமான்னா வானான்னு சொல்லிடுவா இல்ல இல்ல ராமர் ரொம்ப கஷ்டப்படுறே அங்க சீதா பிராட்டியும் என்ன ஆகளோ தெரியாது இந்த நிலையில நான் போய் ராமனுக்கு சகாயம் பண்ணாக்க அது ரொம்ப நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னாலேயே பிறர் கஷ்டத்தை நீ பார்க்க மாட்டேயே நீ கணக்கு வந்து பார்த்தேனாக்கா ராமர் பண்ற கஷ்டத்தை பார்த்தேனா நானே போயிட்டு வருவேன்னு நீயே சொல்லுவ இப்படியெல்லாம் போய் சொன்னேன்னா அவள் என்ன சொல்லுவா அப்ப பெருமாளையும் பிராட்டியும் சேர்க்கிற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது அந்த பிராட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறதுனாக்கா அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது அவசியம் நீ போயிட்டு வான்னு சொல்லுவாளாம் அதுக்காக சுவாதுவாச்சா அப்போ என்னன்னா இனிமையான வார்த்தையினால அவளிடத்துல போய் சொல்லணும்னு அர்த்தம் ஆகையால நான் சீக்கிரமே திரும்பி வந்துட போறேன் ஆகையால நீ மெதுவா சொல்லணும் இதுல என்னன்னா முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது ஒரு தடாலடியா பேசக்கூடாது அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பேசச்சே ஒரு அந்த பிரசன்டேஷன்ல வரைச்சே நிதானமா சொல்லணும் தடபடாம்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் முக்கியம் இப்போ ஒன்ன பிரிஞ்சு இருக்கிறதுன்றது இருக்கு இது முக்கியமான விஷயம் இது நல்ல காரியத்துக்கு தான் பண்றதா இருந்தாலும் கூட அவ மனசுல படுற மாதிரி நிதானமா சொல்லணும் என்ன அர்த்தம் இருக்கு பிரத்யாயாசியன் அனுநய சனைஹி பத்மினியும் சுவாதுவாச்சா அவளை சுவாதுவாச்சா இனிய சொற்களாலே சனைஹி அனுநய அவளிடத்துல சமாதானம் பண்ணி அவளிட வேண்டிக்கோ என்ன சொல்றேன் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாரு சீதா உனக்கு சக்தி ராமன் எனக்கு தோழன் இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் தோழர்களாக இருந்துருக்கிற ராமர் சீதா இவ ரெண்டு பேரும் வேதனைப்பட்டுருக்கா அவ வேதனைப்பட்டுருக்கச்சே நாம சந்தோஷமா இருக்க முடியுமா இதுதான் வார்த்தை தத்துக்கம் ஸ்வதுக்கத்வேன பாவயத்தோகோ ஆவயோகோன்னு ராமனுக்கு வர கஷ்டம் இருக்க அது எனக்கு வர கஷ்டம் மாதிரி சீதா பிராட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அது நமக்கு வர கஷ்டம் மாதிரி தனக்கு உனக்கு வர கஷ்டம் மாதிரி அப்படி நம்ம ரெண்டு பேரும் அதாவது நான் ராமனோட பழகிறதும் நீ சீதையோட பழகிறதும் அப்படி இருந்துருக்கச்சே நம்ம சேர்ந்தவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை நாம பார்த்துட்டு இருக்க முடியுமா அவ கஷ்டத்துல இருக்கச்சே நாம சுகத்தை அனுபவிக்க முடியுமா ஆகையால நீதான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு விஷயம் நாம சீக்கிரமாகவே அவ நன்னா இருந்துருக்கான்றத சொல்லிட்டு எவ்வளவு வேகம் போறனோ அவ்வளவு வேகம் திரும்பி வந்துடுறேன் ரெண்டு நாள்ல வந்துடுறேன் மூணு நாள்ல வந்துடுறேன் ஒரு நாள்லயே வந்துடுறேன் இன்னைக்கு கூட வந்துடுறேன் இப்படி கூட சொல்லிட்டு வந்துடலாம் இப்படி சொன்னாலும் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவளிடத்துல இருந்து ஒரு அனுஜை அவளும் அங்கீகாரம் பண்ணிட்டு அவசியம் இந்த காரியம் நல்ல காரியம் இது அவசியம் பண்ண வேண்டியதுதான் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ற வார்த்தைய அவன்டேந்து கேட்டுண்டு நீங்க போனோம்னு அர்த்தம் நான் வந்து உன்னை பிரிச்சு உன்னுடைய பேடைய அழ வைக்கணும்னு நான் ஆசைப்படலைன்னு ராமர் சொல்றேன்
पक्षीणां त्वद्विरहसमये जातहर्षाहमिदानीं प्रत्याहाजास्यन् अनुनयशनैः पद्मिनीं स्वादुवाच साते तन्त्री स्वनसुभगया स्याहदितीहाभ्यनुज्ञां मन्ये कुर्यात् मधुकरगिरा मैथिली सौहृदेन நீ சொல்லிட்டு ஆத்துல என்ன நடக்கும்ன்றது எப்படி நினைக்கிறேன் ராமர் சொல்லிட்டு ஆண் ஹம்சத்தை பார்த்து நீ ரொம்ப மொள்ள பேசு நிதானமா பிரசன்ட் பண்ணு எல்லாத்தையும் சொல்லு நாம நல்ல விஷயத்துக்கு தான் போறனே தவிர வேற ஒண்ணும் இல்லை ராமர் கஷ்டப்பட்டேருனாக்கா நாம என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா சீதா கஷ்டப்பட்டாருனாக்கா அதை ஒன்னாலதான் பார்த்துட்டு இருக்க முடியுமா கேட்டுட்டு இருக்க முடியுமா அதுக்காக எல்லாம் சொல்றேன்னு சொல்றேன் அந்த பேடை எப்படி எடுத்துக்கோன்றத எப்படி தீர்மானம் பண்ண முடியும் நாம எல்லாரும் சொல்லிடலாம் புருஷாலிடத்துல போய் நீ போய் ஆத்துல இருக்க வாழ்ந்த சொல்லு இதெல்லாம் சொன்னாக்கா எல்லாம் அங்கீகாரம் பண்ணிடுவான்னு சொல்லிடுவோம் ஆனா நாம சொல்ற விஷயத்த எந்த மாதிரி எடுத்துக்கிறான்றதே தெரியாதே அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இப்போ அதுக்கு கொஞ்சம் முழிச்சுட்டு நிக்கிறதான் இந்த ஹம்சம் நீ சொல்றதெல்லாம் எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையேன்னு அதுக்கும் விசாரப்படாத அதுவும் நல்லபடியாவே நடக்கும்ன்றத ராமர் உத்தரார்த்தமான சொல்றேன் சாதே தந்திரி ஸ்வனசுபகயா சாதிதீகாப்யனுஜ்ஞாம் மன்யே குறியாத் மதுகரகிரா மைதிலி சௌஹ்ருதேன அவசியம் போயிட்டு வாங்கோ இதை காட்டிலும் நமக்கு வேற என்ன இருக்குன்னு அவ சொல்லுவா எதனால என்ன மைதிலி சௌஹ்ருதேன மைதிலி சீதா பிராட்டிக்கும் அந்த பேடையாக இருக்கிற ஹம்ச பக்ஷிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக காரணத்தினால அந்த பத்மினியானவள் பத்மினின்னா அந்த பெண் ஹம்சம் அவன் நிச்சயம் போயிட்டு வான்னு சொல்லி சொல்றா சொல்லுவா அப்படின்ற தந்திரி ஸ்வன சுபகயா வீணா கானம் தந்திரின்ற வீணை அந்த வீணையில இருக்கிற தந்து அந்த யாழ்ல இருக்கிற ஒரு நான் மாதிரி இருக்கும் இல்லையோ அதை மீட்டணும் இல்லையோ அதுல மீட்டினா வரக்கூடிய ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தை இனிய நாதம் அந்த மாதிரி நாதம் போல இனிதான வார்த்தையினால மதுகரகிரான்னு சொல்ற வண்டினுடைய ஒலி மாதிரி அந்த வண்டு ஒரு ரீங்காரம் பண்ணும் அந்த வார்த்தையினால நாம கேட்கச்சு சாத்து அவசியம் அப்படியே ஆகட்டமே போயிட்டு வாங்குறமே இன்னும் அவளே சொல்ல போறா சாத்துன்னு சொல்ல போறான்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவா அப்படின்னா சியாதிதி இக அப்யனுஜ்யாம் அப்யனுஜ்யான்றது அங்கீகாரம் இது அங்கீகாரம் பண்ணுவா நிச்சயம் அங்கீகாரம் பண்ணிடுவா அப்யனுஜ்யாம் குறியாத் அதை நிச்சயம் பண்ணுவா சுபகா அவளுடைய வார்த்தையில இருக்க ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருந்துட்டு இருக்கும் அதனால சொல்றேன் இதுல வீணா விசேஷம் இவ வெங்கட சைலநாதகான்னு சொல்ற வேதாந்த தேசிக போதே வினிவேசம் வினிவேச பாலம் தேவோ தயா சதகமே தத் அவாதயன்மான்னு சொன்ன தேசிகம் சாதிக்கிச்சே நூறு ஸ்லோகமும் திருவேங்கமுடையானுடைய தயா விஷயமாக அவர் சாதிச்சுட்டார் சாட்சி பிற்பாடு நான் தான் சொன்னனா இல்ல நான் ஒண்ணு கூட நான் சொல்லல எல்லாமே எம் வாக்கு மூலமாக வரும்படியாக அந்த திருவேங்கமுடையானை பண்ணிட்டேன்னு சொன்ன நான் ஒரு சின்ன பையன் என்ன போய் வேதாந்த தேசிக பதத்துல உயர்ந்த பதத்துல உட்காந்து வச்சுட்டும் அவர் என் மூலமாக இதை சொல்ல வச்சேர்னு சொன்னார் வீணை இருந்துருக்கு வீணையில தந்துக்கள்லாம் இருந்துருக்கு அந்த வீணா விசேஷம் அந்த வீணா கானம்ன்றது வெறும் தந்து இருந்தா மாத்திரம் போகுமான்னா அதை மீட்டுறவனால அது அது வீணை வாசிக்கிறவனாலதான் அந்த சப்தத்தை உண்டு பண்ண முடியும் வெறும் தந்து இருந்தது மாத்திரத்தினால சப்தம் உண்டாயிடாது
அப்போ அந்த வீணா கானத்துல வரச்சே அந்த வீணைய வாசிப்பவனுடைய ஸ்தானம் அவனுடைய முறை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இங்க ராமர் சீதா பிராட்டியில சொன்னச்சு வீணா கானம் வந்து சொல்ற ஹம்சத்துண்ட போய் ஹம்சத்தினுடைய பெண் பேடையண்ட போய் சொல்லிட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு வர சொல்லி சொல்ற அளவு இல்லையோ அவள் நிச்சயம் அதை அங்கீகாரம் பண்ணுவான்றதுக்கு சொல்லி சொல்ற இன்னொன்னு ஒரு காலத்திலையும் அவளுடைய வார்த்தை நீ போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் அது நிஷேத ரூபமாக இருக்கவே இருக்காது அனுமதி ரூபமாக தான் இருந்துருக்கும் என்ன சொல்லி சொல்ற ஏன் நிஷேத ரூபமாக இருக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு ஏன் அந்த ஹம்சம் சொல்லக்கூடாது என்னத்துக்கு அனுமதியா தான் இருக்கணும்னு எப்படி சொல்லணும்னா அவள் எப்பவுமே உன்னுடைய எண்ணத்துக்கு மாறுபட்ட எண்ணத்தோட இருந்தவள் கிடையாது நீ ராமர் கஷ்டப்படுறேன்னு வார்த்தையை சொன்னாக்கா ஐயோ பாவம் அவசியம் நீ போயிட்டு வந்தான் சொல்லுவாளே தவிர அதுக்கு எதிர்வார்த்தை சொல்ல முடியாது என்று சொல்ற இன்னொரு ஒரு விஷயம் மைதிலி சௌஹிருத சத்வாக்கு மைதிலிக்கும் சீதா பிராட்டிக்கும் ஹம்சத்துக்கும் எப்பவும் ஒரு சௌஹார்த்தம் இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தி இருந்துருக்கு எப்படின்னா நானே பார்த்திருக்கேன் அந்த சீதா பிராட்டி இருக்கச்சே ஹம்சம் பெண் ஹம்சங்கள்லாம் சீதா பிராட்டி இடத்துல சுத்தி 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 வந்து நிற்குமா அது மொத்தத்தையும் நான் பார்த்திருக்கேன் இப்ப சீதா பிராட்டி காணாத போன பிற்பாடு அந்த நான் இருக்கச்சே இல்ல என்னை பார்த்து பார்த்துட்டு சீதா பிராட்டி இல்லாததுனால இந்த அம்சங்கள்லாம் தூர 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 போய் வேதனையோட பாக்குறதாம் இப்ப இதுல இருந்தே நான் நன்னா தெரிஞ்சுட்டேன்னாலே அந்த சீதா பிராட்டியின் இடத்துல அம்சங்கள் பேடைகள் எல்லாத்துக்குமே பிரீத்தி உண்டுன்றது அவ்வளவு பிரீத்தியோட இருந்திருக்கிற தோழிக்காக நீ போறேன்னு சொல்லி சொன்னாக்க அந்த பெண் ஹம்சம் ஒரு காலம் வாண்டான்னு சொல்லாது அதுக்காக நான் சொல்றேன்னு சொல்ற சரி இன்னொரு விஷயம் பெண்களுக்கு பெண்கள் படுற கஷ்டம் தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய பிரிவினால தான் பட்ட கஷ்டம் மொத்தம் தெரியும் இதே மாதிரி கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்றதுதான் பெண்கள் நினைப்பாளே தவிர அவளுக்கு அவாப்பட்டா கஷ்டப்பட்டா பட்டும் கிடக்கட்டும்னு ஒரு காலத்திலையும் சொல்லவே மாட்டா திரௌபதி சொல்றா எப்பேற்பட்ட வார்த்தைன்றத பார்க்கணும் அஸ்வத்தாமாவுனால திரௌபதிக்கு அஞ்சு குழந்தைகளுடைய வியோகம் ஏற்பட்டது இல்லாமன்றது ஏற்பட்டது அப்போ அஸ்வத்தாமாவை வதம் பண்ணிடுறேன்னு ஆரம்பித்தான் அர்ஜுனன் அப்ப அந்த காரியத்தை மாத்திரம் பண்ணாதேன்றா திரௌபதி ஏன்னா எனக்கு வந்த கஷ்டம் அஸ்வத்தாமாவுடைய அம்மாவுக்கு வரக்கூடாது ஆகையால என்னோட கஷ்டம் இப்ப இதனால நீ அஸ்வத்தாமாவை வதம் பண்ணதுனால என்னுடைய கஷ்டம் குறைய போறதுன்னா இல்ல ஆகையால இன்னொருத்தருக்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி சொல்றா அப்ப அந்த பெண்கள் படுற பாடு பெண்களுக்கு நல்லா தெரியும் நீ போறதுனால ஒரு பெண்களுடைய கஷ்டம் நிவர்த்திக்கும் கஷ்டம் போகும்னு சொன்னாக்க அதை காட்டிலும் வேற என்ன வேணும் அவசியம் போயிட்டு வந்து நிச்சயம் அங்கீகாரம் பண்ணி உன்னை போக வைப்பா நீ போயிட்டு வா என்று ராமர் சொல்றேன் प्रक्षीणां त्वद्विरह समये जातहर्षामिदानीं प्रत्यायास्यन् अनुनयसनैः पद्मिनीं स्वाधुवाच साते तन्त्री स्वनसुभगजां स्यादितीहाभ्यनुज्ञां मन्ये कुर्यान् मधुकरगिरा मैथिली सौहृदेन இங்க இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆச்சாரியனை பார்த்து இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லி சொல்றேன் இந்த இடத்துல என்ன இது ஹம்சமாக இருக்கிறது ஆச்சாரியன் தானே
ஆச்சாரியன பார்த்து இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வாழ்ந்து போயிட்டு வான்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல இருக்கிற சிஷ்யாள்லாம் எங்களெல்லாம் நீர் தானே வழிகாட்டிண்டு இருந்துருக்கு, எங்களை விட்டுட்டு நீர் போறேன்னு கஷ்டப்படுவாளும் இல்லையோ. இப்ப இவாளுடைய கஷ்டம் வந்து தேவையில்லையா, இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்னு புதுசா இருக்கிற ஆச்சாரியர் கேட்டாங்கனாக்க அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னா, வாஸ்தவம் இங்க இருக்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் ஓரளவு உபதேசம் பண்ணிருக்க, பண்ணிருக்கிறதுனால அவெல்லாம் ஓரளவு சத்தைய அடைந்தவர்களாக இருந்துருக்கா. இப்ப புதுசா ஒரு இடம் போறோம், அந்த இடத்துல அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம் அவ உபதேசத்தை விரும்புறவாளாக இருந்துருக்கா. அவளுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு நானே மறுபடியும் இங்க வந்துடுறேன்னு சொன்னாக்க, இந்த சிஷ்யாள்லாம் எப்படி அவசியம் நீ போயிட்டு வரோன்னு சொல்லி ஆச்சாரியால அனுப்பிச்சு வைப்பாளோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலன்னு அர்த்தம். அதாவது பெண்ஹம்சம் ஆண்ஹம்சம் இவை இரண்டுக்கும் பிரிவு ஏற்படுறது. இந்த பிரிவு ஏற்படுறதுன்றது தாற்காலிகமான பிரிவு. ஆச்சாரியாளுக்கும் இந்த தேசத்துல இருக்கிற சிஷ்யாளுக்கும் இருக்கக்கூடிய பிரிவு தாற்காலிகமான பிரிவு. ஆனா இதே பிரிவே இன்னொரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு காரணமாக இருந்துருக்கு. இன்னொரு தேசத்துல ஒண்ணுமே தெரியாதவாளாக இருந்துருக்கிறவாள நல்வழிப்படுத்துறதுக்கு வழியாகவும் இருந்துருக்கிறபடினால இவ எப்படி அங்கீகாரம் பண்ணி அவசியம் போயிட்டு வரணும்னு ஆச்சாரியனை அவ வழி அனுப்பிச்சு வைப்பாளோ, இங்க எப்படி பேடையாக இருந்திருக்கிற ஹம்சம் ஆண் ஹம்சத்தை சீதா பிராட்டியினுடைய காரியத்துக்காக ராமனுடைய காரியத்துக்காக போறதுனால அங்கீகாரம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி சிஷ்யா இல்லாமல் அங்கீகாரம் பண்ணுவான்னு இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறதாக இன்னொரு விஷயத்தையும் சுவாமி வியாக்கியானத்துல சாதிக்கிறார். प्रक्षीणां त्वद्विरह समये जाता हर्षाः इदानीं प्रत्यायास्यन् अनुनयशनैः पद्मिनीं स्वादुवाच साते तन्त्री स्वनसुभगया स्यादितीहाभ्यनुज्ञां मन्ये कुर्यान्मधुकरगुरगिरा मैथिली सौहृदेन. அடுத்த ஸ்லோகம் கேக்குறதா? அடியன் போய் நான் கேக்குற சுவாமி, அடியன் நான் கேக்குற சுவாமி, அடி சார்தம் காந்தை சபர சுதிருஷாம் அத்ரி குஞ்சேஷு ராகாதி ஆசீனானாம் க்ஷணம் அசமயே திருஷ்ய சந்திரோதய ஸ்ரீஹ் उढ़ीयेथाः सरसिजवना दक्षिणाशानुसारी पश्यन् दूरात् प्रबलगरुतां पक्षिणां दत्तवर्त्मा. इप्पो अडुत्त विषयं सोल्रार, इंद पद्मिनी इडत्तुल पोय पर्मिशन वांगिक्रार. अनुज्ञा அவசியம் நீ போயிட்டு வா, சீதா பிராட்டியினுடைய நல்ல காரியத்துக்காக நீ போறதுனாலும் நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்க கொடுத்துட்ட. உடனே இப்ப ராமர் சொல்ற, நீ சீக்கிரம் கிளம்பு, கிளம்பினே எனக்க போற வழியெல்லாம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் அப்புறமா விஸ்தாரமா சொல்ல போறேன். அதுக்கு முன்ன ஒரு சொல்ற, இந்த கந்தவ் நீ எந்த திக்குல போக போற, அங்க விசேஷ அங்க இருக்கிற தேசத்துல என்ன மாதிரிலாம் இருக்கும்ன்றத பத்தி சொல்ற சொல்ற. सार्धं कान्तैः सपरसुदृशाम् अद्रिकुञ्जेषु रागात् आसीनानां क्षणमसमये दृश्य चन्द्रोदय श्रीः. இந்த காலத்துல எவ்வளவு மலிந்து போயிட்டோம் நாம் போன்றத பாக்கிறோம் சொல்ல போறேன். அந்த காலத்துல கிராமங்கள்ல சபரால்னாக்க வேடுவர்கள், இந்த இருளர்கள் வேடுவர்கள் அப்படின்னு எல்லாம் இருக்காது இல்லையோ, இவாள்லாம்
வேலை செய்ய போனான்னாக்க ஒத்தரா போக மாட்டான். கணவன் மனைவி ரெண்டு பேருமா ரெண்டு பேருமா தான் போவாளே தவிர எப்பவுமே ஒத்தரா போவே மாட்டான். அதுதான் சுவாரஸ்யம். நான் கூட கிராமத்துல இருந்து பார்த்திருக்கேன், நான் நாவல் பாக்கிறதுலாம் இருந்து பார்த்திருக்கேன். அந்த வில்லி பாம்பு பிடிக்கிறதுக்கு கூட்டமானா கூட சரி, பாம்பு பிடிக்க போறது புருஷன்தான், ஆனா கூடவே அந்த பொம்முனாட்டியும் வருவா. வந்துட்டு யோ அங்க பாரியா இங்க பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி சொல்லிட்டு அதோ அப்படி போறது பாரு, அங்க வை அங்க வை, கொம்ப வை இங்க வை, அங்க கிடைக்கிய வை அப்படின்னு அவள் சொல்லுவா. இவ அவர் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டா. விறகு வெட்டுறதுக்கு போனாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா போவா. அவ வெறுமை எதிரியான உக்காண்டாவது இருக்கணுமே தவிர இவ ரெண்டு பேரும் பிரி ஆணும் பெண்ணும் பிரியறதுன்றதே கிடவே கிடையாது. இது நம்மடவாழ்லதான் இந்த காலாந்தரத்துல ஒரு பணத்துல ஒரு பேராசை வந்துட்டதுனாலதான் தேச விதேசங்கள்ல பிரியறத கூட நாம அங்கீகரிக்கணும். ஊர்ல போய் காத்தால போயிட்டு சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு அது கூட இல்லை. ஒவ்வொரு தேசத்துல இருந்துட்டு நான் ஒரு தேசத்துல இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் கூட நாம இந்த காலத்துல அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். இது என்ன ஒரு இது சாஸ்திரம் அனுமதி பண்ணாத ஒரு காரியம், கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறதுன்றது. எந்த காரணத்தை கொண்டும் கணவனும் மனைவியும் பிரியவே கூடாது. ஏன்னா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உபாசனம் அக்னிஹோத்திரம் இதெல்லாம் பண்ணி ஆகணும். மனைவி இல்லைன்னாலும் கணவனால பண்ண முடியாது, கணவன் இல்லாதையும் மனைவியால பண்ண முடியாது. இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கச்சே, ஒவ்வொரு ஊர்ல பணம் சம்பாதிச்சுருக்கேன், நான் ஒரு ஊர்ல பணம் சம்பாதிச்சுருக்கேன், ரெண்டு பேரும் சனி ஞாயிறுல போய் சேர்றோம் இல்ல எப்ப முடிகிறதோ அப்ப போய் சேர்ந்துக்கிறோம்னு சொல்ற வார்த்தை இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப கிளேசாவகமான மனசுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அது. இப்போ அவர் காலத்துல இருந்தத சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். நம்மடவாள் மாதிரி அன்னைக்கும் திருஷ்டாந்தத்துல நம்மடவாள சொல்லல, ஏன்னா அக்னிஹோத்திரம் பண்ண மகர்ஷிகள்லாம் எப்படி வசிஷ்டரும் அருந்ததி இருந்த மாதிரி அத்திரியும் அனுசூயும் இருந்த மாதிரின்னு எல்லாம் சொல்லாம இல்லையோ, சொல்லல. எங்க பாக்குறோமோ எதை பாக்குறோமோ அது எங்கயோ காட்டுல இருக்கான், யாரோ ஒருத்தர் தான் பாத்திருக்கா வசிஷ்டர் அருந்ததிய அத்திரிய அனுசூய பாத்திருக்கா, வேற யாரும் பார்க்கல. எல்லாரும் பாக்குற ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லணும். அதுக்காக இப்படி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம். சார்த்தம் காந்தை சபர சுதாம் அத்ரி குஞ்சேஷு ராகாத்து இங்க இந்த சரசிஜவனம் இந்த தாமரை காட்டுல இருந்து மேல கிளம்பி சீக்கிரம் கிளம்பி பத்து போ அப்படின்ற கிளம்பி பட்டு போன்னு சொன்ன உடனே நாம ஒரு இடத்துல ஆத்துல இருந்து கிளம்பச்சே நாமளும் நல்ல வார்த்தைய சொல்லி சொல்லிட்டு போகணும். நம்மளை பாக்குறவாளுடைய திருஷ்டியும் நல்ல திருஷ்டியா இருக்கணும். இது மங்களகரமான வஸ்துக்களை நாம பார்க்கணும். நம்ம பாக்குற நம்ம மேல விழற பார்வைகளும் மங்களமா இருக்கணும். அது ரெண்டும் இருந்தாதான் சுபமாக நம்ம போற காரியம் இருக்க நல்ல காரியமா ஆகும். ஏதோ போற ஒருத்தன் நமக்கு ஆத்துல இருந்து கிளம்பி ஆபீஸ் போறான், ஒருத்தன் வாசல்ல வந்து அந்த மனைவி கணவனை அனுப்பிச்சு வைக்கிறா, வாசல் வரைக்கும் அனுப்பிச்சு வைக்கிறா. அந்த அனுப்பிச்சு வைக்கச்சே ஒரு சந்தோஷத்தோட அது எதிராத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. அவ ரெண்டு பேருக்கும் என்ன ஒத்துமை பார்த்தியா, அவன் கணவன் போறதுக்கு வந்து இவ வந்து இருந்து அனுப்பிச்சு வைக்கிறா, தெருப்போடி போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ள போறாயவோ அப்படின்னு ஒரு சந்தோஷமா அவன் இருந்தாக்க இவன் போறவனுக்கு காரிய சித்தி ஏற்படும். அவள் அசூயப்பட்டு சொன்னான்னாக்க ரொபார் அவாத்துலயும் நடக்கிறது இந்த மாதிரி, நீங்க இருக்கீங்களே ஒத்த எங்கேயும் போறது கிடையாது, போனாலும் போயிட்டு வரேன்னு சொல்றது கூட கிடையாது, ஆள் எங்க போனாருன்னு தெரியல வந்து நிக்கிறது, இப்படி பண்றீங்களேன்னு சொல்லி அவ எதிராத்துல இருக்கிறவாளை பார்த்து அசூயப்படுறவாளா இருந்தாக்க இவன் போறவனுக்கும் கஷ்டமா போயிடும். அவ பார்த்துட்டு இருக்காளா, இப்ப போல நான் அப்புறம் போறேன், இல்ல நீ உள்ள போயிடு நான் அப்புறம் போறேன்னு இவன் சொல்லுவான். இப்போ பிரஸ்தானம் ஹம்சம் கிளம்புறது, கிளம்பச்சே நல்ல வார்த்தை சொல்லி பேடை ஹம்சம் நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிக்கிறது.
அனுராகாது அது தவிர மாத்திரம் இல்ல இந்த அம்சம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கச்சே நிறைய வேடவர்கள் எல்லாம் இருக்காளாம் அவெல்லாம் மலை முடு முகடுகள்ல உட்காந்துட்டு இருக்கா எப்படின்னா தனியா உட்காந்துக்கல அவ எப்ப போனாலும் தன்னுடைய பெண்டிரோட தான் போவா கணவன் மனைவி ரெண்டு பேருமா தான் போவா இவ ரெண்டு பேருமா போயிருக்கா எல்லாம் அப்படியே கும்பல் கும்பலா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா நின்றுட்டு இருக்கா அவ எல்லாரும் உன்ன பாக்குறாங்க சந்தோஷமா இருக்கிறவாளுடைய ஒரு பார்வை உன் மேல விழுது அது மங்களகரமான ஒரு திருஷ்டி வருது அதுல இருந்தே இது நல்ல சகுனமாக உனக்கு ஆகும் என்பதாக சொல்ற சாத்தம் காந்தை சபர சுதர்சாம் அத்ரி குஞ்சேஷு ராகாத்து ஆசீனானாம் க்ஷணமதமயே திருஷ்ய சந்திரோதய ஸ்ரீஹி அவ ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இப்படி மேல பாக்குறாடா மேல பார்த்தா ஹம்சம் போறதா நினைக்கல அவ புதுசா இப்ப போய் மத்தியானம் வெளில அதுவும் 12 மணிக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு சந்திரன் உதயமாயிருக்கு இது எங்கேந்திர உதயமாகும் நட்டநடு வானத்துல போய் சந்திரன் உதயமாகுமான்னா சந்திரன் உதயமாகும்னா இந்த கோடிலயோ அந்த கோடிலயோ தானே உதயமாகும் இது என்ன ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு பெண்ணு பார்த்தாள்னா பக்கத்துல இருக்கிற ஆண்டையனை பார்த்து இது பாரு பாரு அப்படின்னு சொல்லுவாளாம் புருஷன் பார்த்தான்னா பக்கத்துல இருக்கிற மனைவியை பார்த்து இதோ பாரு என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு சொல்லி சொல்றானா அப்படி இருந்துட்டு இருக்கான் அவளுடைய திருஷ்டி இங்க வந்து விழருதுன்னு அர்த்தம் அதோ ஒரு 5 நிமிஷத்துல போட்டோம் ஆசீனானாம் க்ஷணம் அசமயே திருஷ்ய சந்திரோதய ஸ்ரீஹி அசமயே திருஷ்ய சந்திரோதய ஸ்ரீஹி சமயம் இல்லாத வேலை கட்ட வேலையில சந்திரோதயம் இருக்கு அதை தான் பாக்குறோம் என்பதாக சொல்ற திருக் சாபல்யம்னு கொடுக்கிறது ஏகக்ஷண காலத்திலேயே வந்து சொல்ற இவர் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பாக்குறான் புருஷனும் பாக்குறான் பெண்ணும் பாக்குறான் ரெண்டு பேரும் பாக்குறான் அடடட என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு ரெண்டு பேரும் பாக்குறாளாம் திருஷ்யா அத நீ பாரு இப்ப என்ன அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கா அதனால அவள் மங்களகரமானவாள் அவளுடைய திருஷ்டி உன் மேல விழருது உன்னுடைய திருஷ்டி அவ அப்படி மங்களமா இருக்கவ மேல விழணும் ஆகையால இப்படி ஒருத்தனுக்கு பசியன்னு அதை பார்த்துட்டு தூராது பட்சினா பசியன்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு சரசிஜவனாது தட்சிணாசானுசாரி தட்சிணாசானுசாரி உட்டி யாசாக தெற்கு திக்கத்தை நோக்கி நீ போகணும் அந்த வழியில போனையான போறும் என்பதாக சொல்ற தூராத் பிரபலக பசியம் தூராத் பிரபலகருதாம் பக்ஷிணாம் தத்தவர்த்மா வழி தெரியணுமே பட்சியா இருந்தா மாத்திரம் எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க ஒன்னை காட்டிலும் பிரபலமாக இருந்திருக்கிற கருத்மான்களுக்கு கருத்மானுடைய வழி சில சில பட்சிகள்லாம் தான் ரொம்ப தூரம் பறக்கக்கூடியவை அப்படி ரொம்ப தூரம் பறக்கக்கூடியவையாக இருக்கிற இந்த பட்சிகள் கருத்மான் மாதிரி பிரபலமா இருந்திருக்கிற பட்சிகள் இருக்க அந்த பட்சிகளை பின்தொடர்ந்து நீ போனோம் அவைகள்லாம் வழி காண்பிக்கின்றன அவைகள் காண்பிக்கின்ற பிரபலமா இருக்கிற பட்சிகள் காண்பிக்கின்ற கருத்மான் காண்பிக்கின்ற வழியில நீ போய் உனக்கும் ஒரு மங்களம் உண்டாகட்டும் இதுலயும் ஒரு விசேஷம் ஏற்படும்னு அவர் அந்த பட்சிக்கு வழியில் நடக்க போற சுப சூச்சனத்தை சொல்ற ஆச்சாரிய விஷயத்துல இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா ஆச்சாரியகத்துல பிரவர்த்திச்சவனாக இருந்திருக்கிறவன் அவன் வந்து தன்னுடைய விருப்பு வெறுப்புக்காக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது அவெல்லாம் வந்து எல்லாத்த காட்டிலும் விருப்பு வெறுப்பெல்லாம் கடந்தவர்களாக இருக்கணும் தனக்குன்னு ஒரு ஆசையை வச்சுக்க கூடாது ஆகையால காந்தை சாக்கம் சபரமுத்தி சுதிச ஆசையினாக அப்படின்றதுனால அவிவேகியாக இருக்கிற ஜனங்கள் தான் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா இருந்துருப்பா விவேகியாக இருந்துருக்கிறவா தனக்குன்றது ஒன்றும் கிடையாது
அதாவது ஆச்சாரிய இத்த பதத்தை நிர்வாகம் பண்றவாளு சொல்லுகின்ற ஆகையால அவள் ஆச்சாரிய பதத்தை நிர்வாகம் பண்றவாளாக இருந்திருக்கிறவளுக்கு அஷ்டகாமங்கள்ல ஈடுபாடு இருக்கக்கூடாது. மீதி பேர் தான் ஸ்திரீயும் புருஷர்களுமாக சேர்ந்து சென்று போது போக்குறவா. சந்திரன் மாதிரி இவாளும் எப்படி இருக்கணும்னாக்க சுத்தமான மனசோட இருக்கணும், வெண்மையோட இருக்கணும். மகான்கள்லாம் சாத்விகமான புருஷாள். அவ வந்து இந்த இந்திரியங்கள்லாம் வந்து இந்திரியங்களை அதனுடைய அனுபவத்துக்காக உழைக்கிற சம்சாரிகள் இருக்க அவளோட சேராமல் இருக்கணும். பெருமாளுடைய திருவடியே அதுலயே நோக்கு இருக்கிறவர்களாக இருந்திருக்கிறவா. அப்படி எல்லாம் அவள தோற்றவங்கள தட்சிணாசானுசாரின்னு சொல்ற லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கணும்னு பெருமாள் நினைக்கிறேரா. நாம்ளும் அதே மாதிரி அந்த பெருமாளை அடைவதற்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவர்களாக ஆச்சாரியால் இருக்கணும். அடையறதுக்கு மாத்திரமல்ல அடைவிப்பதற்கும் சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்திருக்க. பிரபல கருத்தகான்னு சொல்றது அதாவது பெரும் இந்த கருத்மானுக்கு பிராபல்யம் எதனால வருதுன்னா அதனுடைய பக்ஷத்தினால ரக்ககளால. இங்கேயும் நமக்கு வருது என்னன்னாக்க ஆச்சாரியனுடைய ஞானம் கர்மா அனுஷ்டானம் இது ரெண்டுனால தான் ஆச்சாரியாளுக்கு சிறப்பு ஏற்படுறது. இப்படி நாம ஆச்சாரியாலையும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார்னு ஏற்படுறது. இப்படி இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால சுவாமி நமக்கு அறிவித்த விஷயம் என்ன கேட்டேன். ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காருனாக்க அதை நாம பார்த்துட்டு கூடாது. கஷ்டப்படுறவாளுக்காக நாம ரொம்ப கஷ்டப்படாட்டா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, தப்பில்லை. நம்மளுடைய ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்ணோம்னாக்க அதுக்காக கஷ்டப்படுறதுல தப்பில்லை. ஒரு விஷயம் நல்ல காரியத்துக்கு போகச்சே நாம தடங்கள்லாம் இருக்கக்கூடாது. நல்ல காரியம் பண்றதுக்கு நாம எல்லாருமே ஒரு ஐக்கியமத்தியத்தோடு இருக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ண போகச்சே சம்பூர்ணமான மனசோட அவளை அனுப்பிச்சு வைக்கணும். எத்தியோப்பா போயிட்டு வப்பா அப்படின்னு சொல்லாதபடி நடக்கணும். நாலாவது விஷயம், லௌகிக்கமான விஷயங்கள்ல ஆசை வைக்கிறதுன்றது வேற விஷயம். நாம எல்லாரும் தர்மானுஷ்டானத்துக்காக அதுதான் முக்கியம். தர்மானுஷ்டானத்துக்காக கணவன் மனைவிகள் சேர்ந்து இருக்கணும். இவ சேர்ந்து பண்ற தர்மம் தான் சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. ஆகையால இப்படி எல்லாரும் நடந்து கொள்ளணும்ன்றது தான் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால சுவாமி தெரிவிக்கிற. கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.